அஜீர்ண கோளாறு. அஜீர்ணம்னா நிறைய கல்யாண மண்டபத்தில் நிறைய இடத்துல போய் விருந்தில் போய் சாப்பிட்டு அது செமிக்காமல் அப்படியே ஒரு மாதிரி மயக்கத்திலே இருப்பாங்க. அது வந்து கீழேயும் போகாது மேலேயும் வராது, வாந்திக்கு வரா மாதிரியே இருக்கும், ரொம்ப சிரமப்படுவாங்க. என்றைக்கு நீங்கள் சாப்பிட போனாலும் நம்ம சாப்பாடுக்குள்ளே சாப்பிட்டோம்னா அதில் பாதி தான் சாப்பிட்ணும். நல்ல ருசியாக இருக்குதுன்னு முழுமையாக ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம்னா அப்படியே மயக்கம் வந்துடும். அது வந்து சிலருக்கு வந்து உயிர் போகிற நிலை கூட ஆயிரும். ஏன்னா சிலருக்கு முடியாமல் போயிடும். வயசு 45 வயசுக்கு மேலே நிறையா சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக உயிர் போயிடும். அரை சாப்பாடு சாப்பிட்டோம்னா எதிர்ப்பு சக்தி இருக்கணும், அந்த பசி இருந்துக்கிட்டே இருக்கணும். பசி இருந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பில் வந்து இருக்கும், நிறைய சுரப்பிகள் சுரந்து அந்த செரிமானத்தை சரியான முறையில் செமிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சாப்பிட்ற உணவுகள் அந்த மாதிரி, நம்ம தமிழ்நாட்டில் சொல்லப்போனால் வெளிநாட்டு உணவுக்கெல்லாம் எடுத்துக்கிறே வேணாம், அங்கே மூளைக்கே வேலை கிடையாது அந்த உணவில். ஏன்னா நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தேன், இந்த சாப்பாடு சாப்பிட்றதும் அப்படியே வேர்க்கும். ஏன்னா நம்ம உடம்பில் சுரப்பிகளுக்கு வேலை கொடுக்கணும் போது மூளை யோசிக்கும், அப்போ வந்து அதிகமாக வேர்க்கும். அங்கே இருக்கிற உணவில் எதுவுமே வேர்க்காது, உப்பு புளி காரம் எதுவுமே இருக்காது, அதனால் அவங்களுக்கு கிடையாது. இது நம்ம தமிழர் பண்பாட்டுக்கான மருத்துவம். அந்த சாப்பாடு நல்ல அறுசுவை உணவோடு சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக வேர்க்கும். அந்த படபடப்பு இருக்கும் நிறையா சாப்பிட்டா, அந்த படபடப்பை போக்குறதுக்கும் ஜீரணம் ஆகிறதுக்கான மருந்து. இதில் முக்கியமாக வந்து பனைவெல்லம், கருவேப்பிலை, வெத்தலை, அன்னாச்சிப்பூ, சீரகம், ஓமம், இதெல்லாம் கூட்டுக்கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிக்க போகிறோம். இந்த மருந்து தயாரிக்க முறையை பார்க்க போகிறோம். உணவு சரியாமை, கண்ட இடத்துல போய் நல்லா பசிக்குது ருசியாக இருக்குதுனாக்கா வயிறு ஃபுல் கட்டு கட்டிடுவாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு வயிறு வந்து மோசன் போக முடியாது, மூச்சு முட்டும், அவங்களுக்கு வந்து புளிச்சி ஏப்போன்னு சொல்லுவாங்க. சாப்பாடு வந்து அப்படியே எதுக்கழிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போனாக்கா அவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகியும் அவங்களுக்கு எதுவும் சாப்பாடு உள்ளுக்க வந்து ஒத்துக்கரில், எண்ணெய் அல்லது எசன்ஸ் ஏதாவது போட்டு சாப்பிட்ருந்தாங்கனாக்கா அந்த இது வந்து வயிற்றுக்கு ஒவ்வாமையினால சில பேர் வாமிட்டு வர மாதிரி இருக்கும், வாமிட்டு எடுக்க முடியாது. அதே நேரத்தில் அவங்களுக்கு சீக்கிரமாக பசிக்காது, தூக்கம் வராது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகளை எப்போவுமே வயிற்றில் கொஞ்சம் குறை இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு பழமொழி இருக்குது, பசித்த பின்பு புசி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு திருவள்ளுவர் ஒரு குறளாகவே சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது சில பேர் வந்து கடைப்பிடிக்கிறதில்ல. எதை உணவு சாப்பிட்ற முறைகளையும் முத எதை சாப்பிடணும், அதுக்கு அடுத்து எளிதாக செரிக்கிற உணவை முதல் சாப்பிட்டுட்டு கடின உணவை ரெண்டாவது சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் வந்து தெரியாது நிறையா பேருக்கு. அப்படி சாப்பிட்டுட்டாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த செரியாமையினால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த உணவு செரிக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். ஓமம் அரை ஸ்பூன் எடுத்துக்கிறணும், அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதுமானது. சீரகம் அரை ஸ்பூன் எடுத்துக்கிறணும். அன்னாச்சிப்பூ, இது வந்து கடின உணவையும் வந்து சீக்கிரமாக செரிக்க வைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் இது பிரியாணி இதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி கடின உணவுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்துவாங்க. இதுக்கு வந்து உணவை சீக்கிரமாக எளிதில் செரிக்க வைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த அன்னாச்சிப்பூ ஒன்றும் கூட சேர்த்துக்கிறணும். இதை முதல்ல வந்து இடிச்சிடணும், பொடியாக்கிடணும். ஒரு சிறு துண்டு இஞ்சி கூட சேர்க்கணும், தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கிறணும். இந்த அளவுக்கு இஞ்சி கூட சேர்த்துக்கிட்டால் போதுமானது. வெத்தலை சின்ன வெத்தலையாக இருக்கிறதுனால மூணு வெத்தலை எடுத்துக்கிறணும். காம்பு நீக்கிறணும். இந்த பொடியெல்லாம் இடித்ததுக்கு அப்புறமா தான் வந்து நீங்கள் இந்த வெத்தலையும் கருவேப்பிலையும் சேர்க்கணும். கருவேப்பிலை 2 கொத்து, இந்த 2 கொத்து இந்த அளவுக்கு சேர்த்தா போதுமானது. பொடியாக முதல்ல இடித்து வச்சுருக்கிறேன் அந்த ஓமம், இது கூட வந்து ஓமம், சீரகம், அன்னாச்சிப்பூ இது கூட சேர்த்து வெத்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்து இடிச்சிடணும். பனை வெல்லம்
எல்லாத்தையும் இடிச்சுட்டு கடைசியில் தான் சேர்க்கணும். ஏன்னா பொடி அந்த இலையெல்லாம் வந்து நசுங்காது. முதல்லையே வந்து பனை வெல்லத்தை கூட சேர்க்க வேண்டாம். கடைசியாக தான் வந்து பனை வெல்லம் இனிப்பு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இந்த மருந்தை நீங்கள் உணவு எப்போ சாப்பிட்றீங்களோ, சாப்பிட்டு சரியாமையாக இருந்துச்சுனாக்கா உடனே நீங்கள் தயார் பண்ணுங்கள். தயார் பண்ணி இந்த ஒரு உருண்டை அளவுக்கு சாப்பிட்டுட்டீங்கனாக்கா ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் நல்லா மோசம் போயிடுவீங்க. நல்லா காரணம் பசிச்சிரும். காரணாக்கா தீ பசி பசிச்சிரும். வெளியே போயிடுவீங்க. நல்லா வயிறு அந்த புளிச்சியப்பமாக வந்துகிட்டு இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து சரியாயிரும். அடுத்து நீங்கள் வந்து உணவு சாப்பிட்ற பழக்கத்தை வந்து கம்மியாக குறைச்சிக்கிறனும். கொஞ்சம் பசி இருக்கிற மாதிரி இருக்கும்போதேவும் சாப்பிட்றது, பசி எடுத்த பிறகு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உணவு சரியாமைக்கு இது ஒரு சிறந்த மருந்து. நம்ம எப்பயும் சாப்பிட்ற கருவேப்பிலை சாதாரணமாக சாப்பிட்றோம். ஆனால் யாருமே வந்து அதை எடுத்து வெளியில் போட்டுருவாங்க. கருவேப்பிலை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம உள்ளுக்கு சாப்பிடணும். அப்போ தான் வந்து அதிக ஜீரண சக்தியை கொடுக்கும். அப்போ வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துருக்கோம் பனை வெல்லம், கருவேப்பிலை, சீரகம், ஓமம், இஞ்சி, அன்னாச்சிப்பூ, வெத்தலை, இது எல்லாத்தையும் கூட்டு கலவையாக மொத்தமாக போட்டு இடிச்சிருக்கோம். இதை வந்து வீட்டில் குடும்பத்தோடு சாப்பிட்ணோம்னா நிறையா அள்ளி போட்டு நிறையா ஒரே அளவில் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு முடித்ததும் ஒரு உருண்டை நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து சாப்பிட்டோம்னா அப்படியே அந்த காற்று எல்லாமே வாய் வெளியாக வெளியாகும். அந்த மூச்சு முட்டுறதெல்லாம் சரியாயிரும். அப்போது செமியாமல் இருக்கிற எவ்வளோ உணவாக இருந்தாலும் சீக்கிரம் செமிச்சிடும். சீக்கிரம் செமிச்சிருச்சுன்னா அந்த அஜீர்ண கோளாறுகள் வராது. அஜீர்ண கோளாறுகள் அடிக்கடி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறைய நோய்கள் உங்களோட தொத்த ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.